நடிக்கிறேன் ஆர்வம் ஃபர்ஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? கோவிட் தான் தேங்க்ஸ் சொல்லணும். கோவிட் அப்போ என்னாச்சு, எனக்கு ஜாப் போய் ஒரு ஆஃபர் வந்துச்சு, எனக்கு ஒரு சீரியல் ஆஃபர் வந்துச்சு. ஸோ ஏன் நம்ம ஒரு ட்ரை கொடுக்குறது? நான் அப்போ டிக்டாக்லாம் நிறைய பண்ணியிருந்தேன். நான் நிஜமாலுமே சொன்னால் டிக்டாக் மூலமா தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. இது ஒரு ப்ரொஃபஷனாக எங்கள் அப்பா பார்த்தாரு, அதனால தான் நீ இப்போ நான் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஆஃபீஸில். ஸோ ஓகே, அந்த மாதிரி தான் இதுவும். சீரியல்ஸ் பத்தி நிறைய மீம்ஸ் வந்து சமீபத்தில் கிரியேட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு சீன் வந்து ஹாஃப் அன் அவர் எடுத்துட்டு போயிட்டு அந்த முடிக்கலாமா முடிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி தொடரும் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ இது காலகாலமா சீரியல் எடுத்துட்டு தான் இருக்குது, இன்னைக்கு இல்லை. சேனல்ல வந்து ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கான ஸ்கிரிப்ட் வந்து முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சு. சீரியலில் சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் சீரியல் வரும்போது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சீரியல் டைரக்டர் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய லெவல் போக மாட்டாங்க அப்படி கிடையாது. இப்போ சீரியல்லேருந்து போகிற சமுத்திரி சார்லாம் வந்து இங்கேருந்து போனவங்க தான். நம்ம மதுரை சிஸ்டர்ஸோட இந்திராணி அவங்களோட 3rd sister தான் நம்ம கூட இருக்காங்க, சங்கவி அவங்களோட ஒரிஜினல் நேம். ஸோ இந்த சீரியல் பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் என்ன மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு? உங்களோட ரோல் வந்து ஒரு போல்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி இந்த கேரக்டர் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு? எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சங்கவி. ஸோ என் ரோல் வந்து புவனா, புவனேஸ்வரி. புவனாங்கிற ஒரு ரோல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், துரு துருன்னு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. லைக் போல்டாக வருதான் நல்லாயிருக்கும், ரீச் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும், அண்ட் டயலாக்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இந்த கேரக்டர் நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட கேரக்டர் இந்த புவனா கேரக்டர். எப்படின்னா ஒரு பையன் மாதிரி தான், யாராவது எதாவது பேசினாங்கன்னா போயிட்டு அடிச்சிடுறது, பதில் பதில் பேசுறது, பயப்படாத அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு கேரக்டர். என்னோட கிட்டத்தட்ட பார்த்தா என்னோட சிமிலர் கேரக்டர் மாதிரி. அப்படிதான் நீங்க வெளியெல்லாம் போய் சண்டை போடுவீங்களா? சண்டை போட மாட்டேன், பட் எனிவேஸ் கொஞ்சம் போல்டாக வளர்ந்தீங்க. ஸோ இப்போ நடக்கிற இந்த சம்பவங்கள்லாம் குறித்து வந்து நீங்க சின்ன வயசுலேருந்து அப்படிதான் வளர்ந்தீங்களா? ஒரு உங்களோட ரொம்பவே போல்டான ஒரு கேரக்டர் தான். ஓகே, முதல்ல எப்படி அவங்க சினிமா சாஃப்ட் தான், சென்சிட்டிவ் தான், பட் அட் தி சேம் டைம் இதை பேசிடுவேன், எது வந்தாலும் பேசிடுவேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பேன். நடிக்கிறேன் ஆர்வம் ஃபர்ஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்தது, பட் பேசிக்காக ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலி யாருமே மீடியாவிலேருந்து இல்லை. ஸோ யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணலை பெருசாக. ஸோ எனக்கு ஒரு கோவிட் தான் தேங்க்ஸ் சொல்லணும். கோவிட் அப்போது என்னாச்சு, எனக்கு ஜாப் போய் ஒரு ஆஃபர் வந்துச்சு, எனக்கு ஒரு சீரியல் ஆஃபர் வந்துச்சு. ஸோ ஏன் நம்ம ஒரு ட்ரை கொடுக்குறது? நான் அப்போ டிக்டாக்லாம் நிறைய பண்ணியிருந்தேன். நான் நிஜமாலுமே சொன்னால் டிக்டாக் மூலமா தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஓகே, அது வேற பண்ணிட்டாங்க இப்போ. ஆமாம், அது ஓகே, அது வேற விஷயம். ஸோ அது மூலமா ஒரு சான்ஸ் கிடச்சிது, அப்படியே நடிக்க ஆரம்பித்தேன். அப்படியே அடுத்த ப்ராஜெக்ட் ஹார்ட் ஒர்க் தான். எல்லா ஆடிஷனும் அட்டன் பண்ணி ஒன்று ஒன்றா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆக்டிங் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போ நான் இதில் அப்படியே செட்டில் ஆகிட்டேன். எனக்கு இப்போ ஆக்டிங் தான் என் ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் சினிமா போகாம சீரியல் இதுக்கு என்ன ஒரு ரீசன் ஏன் ஃபர்ஸ்ட் சீரியல் சான்ஸ் கிடைச்சதா இல்லை சினிமாவில் வந்து சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு இல்லை எனக்கு இங்கே எனக்கு நான் தான் சொன்னேன் நான் ஒரு நியூ டு திஸ் ஃபீல்ட் ஓகே கைண்ட் ஆஃப் ஒன் இயர் தான் இருக்குது ஸோ நியூ டு திஸ் ஃபீல்ட் ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் இல்லையா ஸோ நான் இப்போ ஒரு லேர்னிங் பீரியடில் தான் இருக்கேன் ஓகே மேபி லேட்டர் ஐ வில
இருக்கா, இது மாதிரிலாம் நான் பண்ணுவேன். இப்போ வந்து ரொம்பவே அழகாக எல்லாம் கல்யாண செட்டில் வர இருக்கீங்க, கல்யாண கோலத்தில் வந்து இருக்கீங்க, ஸோ மெனக்கெடுற விஷயங்கள் ஏதாவது டெஃபினட்டாக இருக்குது. நான் மோஸ்ட்லி டைலாக்ஸ் வந்துட்டு வாங்கி பார்க்கணும், பார்ப்பேன். அண்ட் ஒரு சீன்னா அந்த சீனில் நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் யோசிப்பேன். அண்ட் அல்லற மாதிரி சீன்னா அந்த மூட் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சும்மா எடுத்தோ நடிச்சோம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஸோ ஒரு நல்ல சீன் வருதுன்னா அது எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி அப்படின்னு யோசிப்பேன். அண்ட் டைரக்டர்கிட்டையும் சஜஷன்ஸ் கேட்பேன். மோஸ்ட்லி அழுகிற சீனுக்கு கிளிசரின் போடாமல் அழுவேன். டயலாக்ஸ் வந்துட்டு
என்னதான் ப்ராம்ப்ட் எடுத்தாலும் ஓனா சொல்ல ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த சீனை உள்வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். சீரியல் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் லென்த்தியாக தான் டைலாக்லாம் இருக்கும். அதில் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவேன். ஓகே, ஆர்ஜே மாதிரி ஸ்பீடாக பேசுவேன். ஆமாம், அதனால எனக்கு கொஞ்சம் அது ஈஸி தான். இல்லை, டப்பிங்கில் அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆக்சுவலி என் டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட நான் பேசுவேன். அவங்க இதை ரேப்போ பிடிச்சிட்டாங்க. ஓகே, அதனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நான் எல்லாராலையும் அது பண்ண முடியாது, என் வாய்ஸ்க்கு எல்லாருமே டப் பண்ண முடியாது. நான் ஃபாஸ்ட்டாக பேசுவேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், சீனில் பார்த்தீங்கன்னாவே நான் ஓடுவேன். டப்பிங் அவங்களும் என் கூடவே ஓடி இருப்பாங்க. நானே ஃபோன் பண்ணி கஷ்டமாக இருக்கா அப்படின்லாம் கேட்டேன். இல்லை இல்லை, நான் உங்கள் இதை பிடிச்சிட்டேன், கரெக்டாக எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் பேசிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டப்பிங் சூப்பராக பண்ணுறாங்க. ஓகே, இவ்வளோ அழகாக தமிழ் பேசுங்க, நீங்களே ஏன் டப்பிங் பண்ண முடியாது? நானே பண்ணலாம் தான், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு டைம் வேணும் நமக்கு. அலாரமே இல்லாம 5:30 எழுந்துக்கிறேன். அது ஏன்? விஷயத்த நம்ம புடிச்சு பண்ணோம். ஒரு விஷயம் புடிச்சு பண்ணும் போது அதை பத்திலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். நான் 8 மணி டைம் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வருதா எனக்கு, இதுல அந்த ஃபீல் வருது. ஸோ இதுதான் என் கரியர்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் மோஸ்ட்லி அப்படின்னா சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரு சீரியல் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான டைம் ஸ்பேஸ் கிடைக்கிறதில்ல, ஃபேமிலி கூட டைம் சரியாக டைம் பண்ண முடியாது. அப்படின்லாம் இல்லை, எனக்கு ஆக்சுவலி எனக்கு அப்பா மட்டும்தான். ஸோ மோஸ்ட்லி இங்கே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நான் எங்கள் அப்பா கூட தான் இருப்பேன். அதனால நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் டெஃபினட்டாக. ஓகே, வீக்லி ஒரு அட்லீஸ்ட் நைட் அப்பா கூட தான் பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் என் ஃபேமிலிக்கும் டைம் கொடுக்குறேன். ஓகே, எப்படி இப்போ வந்து அப்பாலாம் வந்து எடுத்தாங்க? ஏன்னா வந்து ஒரு வேற ஒரு ஃபீல்டு வந்து புதுசாக வந்து சினிமாவுக்கு வந்து வந்திருக்கீங்க, அதுவும் ரீல்ஸ் டிக்டாக். இது ஒரு ப்ரொஃபஷனாக எங்கள் அப்பா பார்த்தாரு, அதனால தான். நீ இப்போ நான் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஆஃபீஸில். ஸோ ஓகே, அந்த மாதிரி தான் இதுவும். இதுவும் ஒரு வேலை, நான் வேலை செய்கிறேன், அதுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படி எங்கள் அப்பா பார்த்ததுனால. ஓகே, சீரியல் இப்போது எல்லாமே அது நார்மலாக ஆகிடுச்சு. இது வந்து வில்லேஜில் ஊரில் இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்களே அதெல்லாம் நார்மலாக தான் எடுத்துக்கிறாங்க. ஓகே, எந்த அளவுக்கு இப்போது தமிழக மக்கள் வந்து சீரியல் வந்து எல்லாமே எல்லாருமே சினிமாவோட ரொம்பவே சீரியல் வந்து. ஆமாம் 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 ஆமாம். ஸோ அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு, டெஃபினட்டாக கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க? இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் தான் போயிட்டுருக்கு. பட் சூன் பிளானிங் பார்ப்போம். இதுவே எனக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ஆமாம். டப்பிங் கூட டைம் இல்லாதனால ஆமாம். ஸோ இது ஆட்ஸு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒன்றுமே நீ ஒரு போல் கேட்டேன், நம்ம பேசும்போதே தெரியும் இந்த ஆன்சர் பண்ணால் இந்த ஆன்சர் தான் அவ்வளோ தான் முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், பேசுனா ஒன்று அடிச்சிடும்டா அப்படின்ற மாதிரி பாரு. இல்லை, என் ஹைட்டு என் வெயிட்டு என் வாய்ஸ் பார்த்தாலே அவங்க அதே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பட் உள்ளுக்குள்ளே நான் ஒரு சின்ன பாப்பா மாதிரி, குழந்தை மாதிரி. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஒரு அழகாக, ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம அந்த சீரியலோட நம்ம கேப்டன் இருக்காரு, டைரக்டர். வணக்கம் சார். சார், உங்கள் சந்திச்சது ரொம்பவே மகிழ்ச்சி. எப்போ சீரியல் டைரக்டர் அப்படின்னாலே ஒரு ஒரு பெரும் பேர்டன் வந்து அவங்க தலையில் இருக்குமாமே, அது உண்மைதானா? கண்டிப்பாக. ஓகே, நான் ஒரே நேரில் இப்போ வேறு வேறு ஆர்டிஸ்ட் வேறு வேறு இடங்களில் இருப்பாங்க, உடனே அசம்பிள் பண்ணி நாளைக்கு டெலிகாஸ்ட் லிமிட்டாக கொடுக்கணுங்கிற சூழல் வரும்போது ரொம்ப பேர்டனாக இருக்கும். அதெல்லாம் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஸ்பெஷல் சீக்வன்ஸ்லாம் வரும்போது எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அந்த குறைந்த நேரத்தில் வந்து சீக்கிரமாக எடுத்து கொடுக்கும்போது ஒரு பேர்டனாக இருக்கும். பட் அதே பழகிடுச்சு, கண்டினியூ நம்ம சீரியஸ் பண்ணிட்டே இருக்கனால அதை பழகிடுச்சு. இப்போ புதுசாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெஷல் எபிசோட்ஸ் அப்படிலாம் சேரும்போது வந்து ரெண்டு சீரியல்லாம் கிளிப் ஆகும், ஒரு ஒரு கண்டினியூஷன் இருக்குமா? அது நீ அந்த டைரக்டருக்கு உங்களுக்குமான புரிதல் இருக்குமா? கண்டிப்பாக, ஏன்னா அதனோட ஆர்டிஸ்ட் இங்கே வர போகிறாங்க, இங்கே ஆர்டிஸ்ட் இது அங்கே போய் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டினியூஸாக ஒரே சேனலில் தான் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க, அதே சீரியல்ஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான எபிசோட்ஸ் இன்னும் இதில் வரல. அப்படி இருந்தும் நான் இது மாதிரி எடுத்துருக்கேன், சிலன் ஒரு காதில் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு வரல. ஸோ ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக தான் அந்த டீம் சேரும்போது இன்னும்
நல்லதான் எடுக்க தோணும். சீரியல்ஸ் பற்றி நிறைய மீம்ஸ் வந்து சமீபத்தில் க்ரியேட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு சீன் வந்து ஹாஃப் அன் அவர் இழுத்துட்டு போயிட்டு அந்த முடிக்கிறாமா முடிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி தொடரும் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ இது காலகாலமாக சீரியல் இருந்துட்டு தான் இருக்கிறது, இன்றைக்கு இல்லை சில மீம்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆனது. ஏன்னா வேற வழியே இல்லை, சில நேரங்களில் அந்த ஆடியன்ஸ் பிடிக்குங்கிறதுனால ரைட்டிங் சைடில் அந்த டைலாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினச்சி லென்த்தை எடுத்துருவோம். சில நேரங்களில் வந்து ஓகே கதைக்கு தேவைப்படுறதுக்காக பண்ணுவோம், சில நேரங்கள் என்னென்னா ஃபுட்டேஜுக்காக, வேறு வழியே இல்லை, ஏன்னா அடுத்த சீன்ஸ் தேவைப்படும் நம்ம எடுக்கணும்னு நினச்சிருப்போம், அதை எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், வேறு டெலிகாஸ்ட்டுக்கு நீ கொடுத்தாகணுன்ற சூழல் இருக்கும். ஸோ வேறு வழியே இல்லாமல் அந்த மாதிரி நடக்குமா வழியே பர்டிகுலராக வாண்டடாக எந்த ஒரு சீனுமே நம்ம திணிச்சிடறதில்ல, வளவலன்னு பேசிட்டே இருக்கணும் பேசிட்டே இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரைட்டரும் எழுத போகிறதில்ல, அதே மாதிரி எந்த ஒரு டைரக்டரும் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அதனால் சூழல் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிரும். அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சில நேரம் பிடிக்கும், சில நேரம் பிடிக்கும். ஒரு சீரியல் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு நிகராக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து முன்னாடியே ப்ரிப்பராக வந்து தயாரிச்சு வச்சுருப்பீங்களா, இல்லை இட்டி நாளுக்கு நாள் அது டெவலப் பண்ணிச்சோம்? ஒரு சேனலில் வந்து ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கான ஸ்கிரிப்ட் வந்து முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சு. ஓ, முன்னாடி ஸ்பைரல் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த அந்த 6 மந்த்துக்கான ஸ்டோரி இருக்கும்போது அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கதை வந்து இதை நோக்கி தான் போகுது, இதை நோக்கி தான் பயணிக்குது அப்படின்னு முன்னாடியே வந்து சேனலுக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி பயணிக்கும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த ட்ராக் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த ட்ராக்ல டீ ஆரம்பிச்சு அந்த ட்ராக்கை பேஸ் பண்ணி அதை கண்டினியூஸ் ஒரு வருஷம் ஆகலாம். என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் சீரியலில் இருக்காட்டி சினிமாவுக்கு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் இதை வந்து ஏன்னா நாங்கள் நிறைய சினிமாவில் வந்து ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் தான் எடுப்பாங்க, அதுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே சீரியலில் வந்து அந்த ஷார்ட் டைமில் நீங்கள் சினிமாவில் என்ன அவுட் புட் கொடுப்பாங்களோ அதை நீங்கள் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்போது இங்கேருந்து சினிமாவுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு பொறுத்தளவுக்கு சினிமாவில் இருக்கவங்க வந்து சீரியலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பேன். என்ன பர்சனலாகவே நான் சொல்கிறேனே, ஏன்னா நானே படம் பண்ணாலும் கூட இங்கே சீரியலில் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமான இதாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னா கண்டினியூஸாக வந்து சீரியலில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டில் வந்து பார்த்துட்றாங்க, திரும்ப திரும்ப பார்த்துட்றாங்கிறதுனால படங்களில் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆர்டிஸ்ட் இருக்கணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து சீரியல் இருக்கிறவங்க தவிர்க்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சினிமா டைரக்டருக்கும் சீரியல் டைரக்டருக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்குது? பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு அங்கேயும் ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும், இங்கேயும் ஒரு மேக்கிங் ஸ்டைல் தான் இருக்குது. ஆனால் படங்கள் வந்து அந்த குறைந்த நாட்களில் அதை எடுத்துடணும், அந்த அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணுன்ற ஒரு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதே சேம் பிரச்சனை தான், ஒரு 15 நாளில் வந்து 25 எபிசோடு 26 எபிசோடு எடுத்துடணுன்ற அந்த கஷ்டம் தான் இருக்கும். இப்போ நான் படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த சீரியலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம், எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ டைரக்டர் கேரக்டர் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஒரு சீன் படத்தில் எடுக்கும்போது எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ சீரியலும் அவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். ஆனால் எங்கன்னா அங்கே நிறைய ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், அது ஒரு மேக்கிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், இங்கே வந்து வந்து மேக்கிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், ஒர்க்கு வந்து அதே தான். சீரியல் டைரக்டர் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய லெவல் போக மாட்டாங்க. என்னன்னா அது இப்போ சீரியல் ஒருத்தர் கதைகளே வந்து இப்போ இதே சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்ற நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது, இப்போ சீரியல்லேருந்து போகிற சமுத்திரம் சார்லாம் வந்து இங்கேருந்து போனவங்க தான், அவர் தான் சொல்லிக்கிறாரு இல்லைங்களா, நிறைய டைரக்டர் சீரியல் பண்ணிட்டு போனவங்களும் சொல்லிக்கிறாங்க, பலச்சந்த சாரே ஃபிலிம்லேருந்து சீரியல் பண்ணவர் தானே. ஸோ இங்கேருந்து அங்கே போய் அங்கே அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இங்கே சீரியல் வந்ததுக்கப்புறம் படத்துக்கு போக முடியலங்கிறது தான் ஒரு இது. நான் முன்னாடி வந்து என்னென்னா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் அதுக்கப்புறம் படம் தான் பண்ணணும்னு சொல்லி நான் சீரியல் தவிர்த்துட்டே இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி சரி ஓகே இந்த ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு வருது சீரியல் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து வந்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் படத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் போக முடியல. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது, இந்த மாதம் ஒரு சீரியல் 2 சீரியல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கனால அது இல்லாமல் என்ன நம்ம சேனல்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்பி நம்ம பண்ணணும் அந்த டிஆர்பி அப்படின்னு போகும்போது சரி இங்கேருந்து ரிலீவ் ஆகி போகலாம் அப்படின்னு நினச்சாலும் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்குது. இதுதான் ரீசன் இங்கே இருக்கிற நிறைய இயக்குநர்களுக்கு வந்து இருக்கிற சவாலானது என்னென்னா இங்கேருந்து அங்கே போக முடியலங்கிறதா, என்னென்னா தொடர்ந்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்கனால அங்கே போக முடியல. இன்னொன்று என்னென்னா எக்கனாமிக்கில் வந்து இங்கேருந்து போனோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அங்கே படம் பண்ணுறதுக்குன்னு ஒரு 6 மாதம் உழைப்புகளை வந்து அங்கே செலவிடுவோம். ஆனால் இங்கே என்னென்னா அந்த 6 மாதத்துக்கான எக்கனாமிக்கல்னு பார்க்கணும் இல்லையா, அப்போ இங்கே சீரியலில் கிடச்சிருங்கிறதுனால ஓகே ஒரு சரி போகலாம் இது அப்படிங்கும்போது தான் நிறைய மிஸ் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர் சார், இப்போ தொடர்ந்து வந்து ஒரு ஒரு லீட் கேரக்டர் வந்து ஃபேஸை வந்து பார்த்துட்டே இருக்காங்க மக்கள் இந்த சீரியலில் வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீரியலில் வந்து சாயா சிங் மாதிரி திடீர்னு ஒரு இவருக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு மட்டும் போடுறோம். ஸோ அது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க உடனே மக்கள்? அது என்ன வேறு வழியே இல்லாத சூழல் தான். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து இப்போ கல்யாண சீக்வன்ஸ் இருந்துட்டு இருக்கோம்,
அவங்க வேற ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அங்கேயும் முக்கியத்துவம் கொடுக்கணும், இங்கேயும் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேற வழியில் என்ன பண்ணுறது, சரி இல்லை நாலு நாள் நமக்கு கண்டினியூவாக அஞ்சு நாள் வேணும், அங்கேயும் அவங்க பண்ணியாகணும், இங்கேயும் பண்ணியாகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆர்டிஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழல் வந்துடும். மற்றபடிக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனுக்கோ அந்த வந்து சேனலுக்கோ அந்த கதைக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க, அவங்க இருந்திருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து டேட் இல்லாதனால தான் அந்த அது மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, வேற வழியே இல்லைங்க. ஸோ அந்த அந்த கதை பார்த்து அதோட சில சேஞ்சஸ் பண்ணும்போது முன்னாடி இருந்தவங்களோட ரெண்டாவது இருக்கிறவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க, அது வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. சில நேரங்களில் வந்து முன்னாடி பண்ணவங்க ரெண்டாவது வரவங்க வந்து அந்தளவுக்கு இல்லையே அப்படின்போது ஃபெயிலியரே ஆயிருக்கும். ஸோ நம்ம அதுக்கப்ப அதுக்கப்போ அதை நோக்கி அடுத்து போகிற கதையை பொறுத்து தான் வந்து அந்த ஒரு ஸ்டார் வேல்யூ ஸ்டார் வந்து பெருசாக வளர்றதும் இந்த கதையை வந்து தொடர்ந்து பயணிக்கிறதும். என்னை பொறுத்தளவுக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு கதையோ அந்த கதைக்கு தகுந்த ஒரு ஆர்டிஸ்ட் அந்த அந்த கதையை நோக்கி போகும்போது தான் அந்த ஆர்டிஸ்டினுடைய வேல்யூ. அதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த கதையும் ஆர்டிஸ்டும் ஈவனாக இருக்கும்போது அது சக்ஸஸ்ஃபுல், அதை ஜெயிச்சிடும் அந்த ப்ராஜெக்ட். சீரியல் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தோம், அவ்வளோ வேலைகள், சினிமாவும் சரி சீரியல் வந்து ரொம்பவே மறக்காத விஷயங்கள். இன்றைக்கே முடிச்சு இங்கே இன்றைக்கே கொடுக்கணும், இன்றைக்கே டப்பிங் போகணும், நாளைக்கு வந்து அவங்க பார்க்கணும், ஓகே பண்ணணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சீரியலில் இருக்குது. ஸோ இந்த பரபரப்பான சூழலில் வந்து இந்த கொரோனா காலகட்டம் வந்ததில், ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பேன் பண்ணி வைப்பாங்களே சீரியல்ஸ் இவ்வளோலாம் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி, அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி என்ன மெனக்கெட்டிங்க? நான் வந்து அந்த கொரோனா ஃபஸ்ட் கொரோனா வரும்போது வந்து அரண்மனைக்கு சீரியல் பண்ணியிருந்தேன், விஜய் டிவி பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 10-15 எபிசோட தான் இருந்துச்சு, உடனே நீங்கள் எடுக்கணும் இருந்த சுச்சுவேஷன். ஆனால் அது அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நின்றுச்சு, ஏன்னா கொரோனா காலத்து கொரோனாங்கிற ஒரே ரீசன் தான். ஸோ தொடர்ந்து பயணிக்க முடியதில்லை சில நேரங்கள். அதுக்கப்புறம் சிலுன் அடுத்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா சிலுன் ஒரு காலம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கும் அதே மாதிரி இந்த லாக்டவுனுக்காக வந்து எடுத்துருந்தோம் ஒரு 15-20 எபிசோட எடுத்து வச்சோம். ஆனால் அது தொடர்ந்து அவ்வளோ எடுத்து வைக்க முடியாது, ஏன்னா அது குவாலிட்டி சும்மா அப்படியே நிறுத்தி எடுக்கிறது வந்து ஒரு கதையை வந்து நம்ம வந்து கெடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கணும், பேங்கிங் பண்ணணும்னாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும், அதிகமாக பண்ணிட முடியாது. ஓகே, ஒரு சீரியலுக்கு என்ன மாதிரியான கதைகள்லாம் தேவைப்படும்? குடும்ப சூழல் தான் நிறைய பேர் தேவைப்பட மாட்டாங்க. ஒன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், சினிமாவில் ஒன்லைன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அடுத்தடுத்து சீரியல் பண்ண போறீங்க அப்படின்னா என்னென்ன கதைகள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு? இல்லை இது சேனல் தான் சொல்றது. இப்போ நம்ம வந்து சேனல் வந்து ஒரு டைரக்டர் நம்ம இது பண்ணுறோம், அவங்க வந்து நிறைய கதைகள் வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல 7:30 ஒன்று வரணும், இப்போ இந்த டிஆர்பி இறங்குதுன்னா ஓகே பரவாயில்ல இந்த டைம் வேற ஒரு கதை போட்டால் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும் சொல்லி அவங்க நிறைய டிஃப்ரெண்டான கதைகள் வந்து எல்லா சேனல்ஸும் அதை சரி பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அது இல்லாமல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசு புதுசான வந்து ஸ்டோரிஸ்லாம் பின்னாடி வரப்போகுது, எல்லாம் நிறைய கதைகள்லாம் கேட்டு வச்சுருக்காங்க, அடுத்தடுத்த சீரியல்ஸ்லாம் பண்ண போகிறாங்க. இப்போ சினிமாவில் வந்து பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்க தலையீடுகள் அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு நிறைய இயக்குநர்கள் சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ சீரியலில் வந்த மாதிரியான இது இருக்கா? ஏன்னா ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சேனல்கள் தலையீடு பெருசாக இருக்கும், சேனல் தலையீடு பெருசாக, அதாவது வந்து சேனல் தலையீடுனா என்னென்னா கரெக்டான குவாலிட்டி, கரெக்டான வந்து அந்த கதையை நோக்கி பயணிக்கணும். ஸோ பெருசாக தலையீடு இல்லை, அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை நம்ம சரியாக எடுத்து கொடுத்துருக்கோம், அந்த தலையீடு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி சேனல் பொறுத்தளவுக்கு ஆர்டிஸ்ட்க்கும் டெக்னீஷியக்கும் ரொம்ப மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ எந்த அந்த இடத்துலையும் வந்து விரிசல் விழாமல் ஸோ ரொம்ப இது பண்ணுவாங்க. டைட்டில் அந்த டைட்டில் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை இன்னும் நம்ம மதுரை சிஸ்டம், இது வந்து நாலு தோழிகள் மதுரை தோழிகள் பற்றின ஒரு கதை. ஸோ அதனால் அந்த மதுரை தோழிகளுக்கான அந்த இந்த டைட்டில் வந்து கேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேனல் டிசைட் பண்ண அந்த டைட்டில் தான். ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி. செலிபிரிட்டியோட இன்டர்வியூ, சினிமா பத்தின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.